எவ்ரிவான், இன்றைக்கி நாம் ஓவர் பியரிங் சிஓ அண்ட் சிண்ட்ரெல்லா லவ் ஸ்டோரிங்கிற ஒரு சூப்பரான சைனீஸ் மூவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம் இன்றைக்கான மூவிக்குள்ளே போகலாம். வீக்கான ஓப்பனிங் சீன்ல நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு தன்னை யாரோ பயங்கரமா ஃபாலோ பண்ணி துரத்திக்கிட்டே வந்து ஒரு பெரிய மலையிலிருந்து கீழே தள்ளி விடுற மாதிரி ரொம்ப கொடூரமான கனவு வரவும் பாவம் செம்மையா அலண்டு போய் பயந்து பாதி தூக்கத்திலேயே கண் விழிச்சு எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க ஃபியான்சேக்கும் இன்னும் கொஞ்ச நாளையில மேரேஜ் ஆக போகுதுங்கிற விஷயத்த ஒரு மேகசின் மூலமா படிச்சு தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. தென் நம்ம ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணும்போது எழுதின ஒரு டைரியை படிச்சு பார்த்து பயங்கரமா அப்செட் ஆகிடுறாங்க. பிகாஸ் லவ் பண்ணும்போது நம்ம ஹீரோ என்ன தவிர நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அப்படி ஒருவேளை நீ கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா நான் உன்னை நிம்மதியா சந்தோஷமா வாழ விட மாட்டேன்னு ரொம்ப வில்லத்தனமா பேசியிருப்பாரு. இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஃபியான்சே கால் பண்ணி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, நேற்று ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருந்ததுனால நைட்டு நான் ஹோட்டல்லையே ஸ்டே பண்ண வேண்டியதாயிடுச்சு, ஸோ என்னால் உன்னை வந்து மீட் பண்ண முடியல. ஐ எம் வெரி சாரி ஃபார் தட், பட் நான் என்றைக்குமே கொடுத்த வாக்க தவற விட மாட்டேன். ஸோ நாம் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி உடனே கிளம்பி நீ அந்த ஆக்ஷனுக்கு வந்தினா நீ ஆசைப்பட்ட பொருளை கண்டிப்பாக நான் வாங்கித்தரேன், ஐ லவ் யூன்னு இவன் சொல்ல. நம்ம ஹீரோயின் ரொம்ப சிம்பிளா யா ஷோர் ஓகேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஐயோ பாவம், இது தெரியாம ஹீரோயின் ஃபியான்சே ரொம்ப உண்மையா இருக்கான் போலன்னு நாம நினைப்போம். பட் அந்த ஃப்ராட் பயலுக்கு வேற ஒரு பொண்ணு கூட இல்லீகலான அஃபேர் இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் நைட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வராம ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணிருக்கான். ஸோ இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோயின் தன்னோட அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக ஃபியான்சேவை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டு இப்போ அவங்க கல்யாணத்துக்கான வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்க ஒரு ஸ்டுடியோக்குமே வராங்க. அப்போ அந்த வழியா கிராஸ் பண்ணி போற நம்ம ஹீரோ ஹீரோயினை வெட்டிங் ட்ரெஸ்ல பார்த்து செம காண்டாகி, கொய்யால என்ன தவிர வேற எவனை நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறங்கிறத மட்டும் நான் பாக்குறேன்டின்னு சொல்லி செம வில்லத்தனமா பேசிட்டு ஹீரோயினும் அவங்க ஃபியான்சேவும் ஒரு ஆக்ஷனுக்கு போறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்கல்ல, அதே ஆக்ஷனுக்கு தன்னோட ஃபியான்சேவை கூட்டிட்டு ஹீரோ போறாரு. பட் அவருக்குமே ஹீரோயின் மாதிரி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அப்புறம் நம்ம ஹீரோயின் கீழே விழுந்த தன்னோட பர்ஸை எடுக்க போகும்போது கரெக்டா அங்க வர ஃபியான்சே, நீ இந்த மாதிரியான கஷ்டமான வேலைகள்லாம் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் நான் இருக்கேன்னு சொல்லி எடுத்து கொடுக்கும் போது, பரவாயில்லையே இவன் ரொம்ப நல்லவனா இருப்பான் போலன்னு சொல்லிக்கிட்டே திரும்பினா பின்னால் நம்ம ஹீரோ நிக்கிறாரு. அவ்வளோதான், ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயின் செம ஷாக் ஆகிடுறாங்க. பத்தாவதுக்கு இந்த ஃபியான்சே வேற நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி, நீ எதுக்காகவும் வருத்தப்படாத, நீ ஆசைப்பட்ட அந்த மோதிரம் எவ்வளோ காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல நான் உனக்காக வாங்கித்தரேன்னு சொல்லவும், ஹீரோக்கா இப்படிலாம் அவன் ஹீரோயினை தொட்டு தொட்டு பேசுறத பார்க்க பார்க்க ரொம்ப காண்டாகிடுது. தென் அந்த ஆக்ஷனையுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட அந்த மோதிரம் பார்த்தோம்னா ரொம்பவே ஸ்பெஷலான டைமண்டால செய்யப்பட்டது. ஸோ அதோட ஆரம்ப ரேட்டே ஒரு $5 million சொல்லவும், ஹீரோவோட ஃபியான்சே எவ்வளோ போட்டி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக விலையை ஏற்றி $7 million வரைக்கும் கொண்டு வந்துடுறாரு. சரி எப்படியும் இவங்களுக்கு தான் கிடைக்கும்னு நம்ம நினைக்கும் போது கரெக்டாக உள்ள பூந்து நம்ம ஹீரோ $10 million கேட்கவும் ஹீரோயினுக்கும் ஃபியான்சேக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இருந்தாலும் ஹீரோயின் ஆசைப்பட்டுட்டான்னு சொல்லி அந்த ஃபியான்சே கை தூக்குறச்ச நம்ம ஹீரோயின் தடுத்து, இல்ல வேண்டாம் பரவாயில்ல, நான் வேற ஒரு ஷாப்ல ஒரு சூப்பரான கப்பிள் டைமண்ட் ரிங் பாத்திருக்கேன், அதை நம்ம வெட்டிங்க்கு வாங்கிக்கலாம்னு சொல்லவும் அவனுமே ஓகே பாப்பான்னு ரிப்ளை பண்ணிடுறான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட அந்த டைமண்ட் ரிங்க ஹீரோ $10 million கொடுத்து வாங்கிடுறாரு. அட என்னடா இவன் சொன்ன மாதிரியே நிம்மதியா வாழவிட மாட்டான் போலன்னு சொல்லி ரொம்ப வெக்ஸ் ஆகிடுற நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு திரும்பும் போது கரெக்டா அங்க போற நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படியே லாக் பண்ணி, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா, நீ எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை மறந்துட்டியான்னு கேட்க, இங்க பாரு நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல பேச எதுவுமே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லவும், அட்லீஸ்ட் நான் எதுக்காக திரும்ப உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேங்கிறதையாவது நீ கேளுன்னு ஹீரோ சொல்றாரு. எனக்கு அது தேவையில்லை, இங்கே பார் உனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன், ஈவன் எனக்குமே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, ஸோ இப்போ நம்ம ரெண்டு பேரும் வேற வேற பர்சனை மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கோம், அதனால பிஹேவ் யுவர் செல்ஃப் ப்ராப்பர்லி, திரும்ப இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காதுன்னு ஹீரோயின் சொல்லி பயமுடுறதுக்குள்ள டக்குன்னு நம்ம ஹீரோ அவங்களை பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணவும் சம காண்டாக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவரை பிடிச்சி தள்ளி கன்னத்தில் பலார்னு ஒரு அப்பு அப்பி, வெக்கமா இல்லை உனக்கு, நீலாம் மனுஷனானு அசிங்க அசிங்கமாக கேட்டுட்டு வெளியில் வரவும், பேபிமா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சமாச்சும் பொறுமையா கேளு கேளுன்னு கத்திக்கிட்டே ஹீரோ பின்னால ஓடுறாரு. இதை நம்ம ஹீரோவோட ஃபியான்சேவும் பாத்துடுறாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். கட் பண்ணா இங்க ஒரு முக்கியமான பிளாஷ்பேக், கரெக்டா 4 வருஷத்துக்கு முன்ன நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட ஃபியான்சேவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தப்போ ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனா இருந்த நம்ம ஹீரோ ஹீரோயின் MBA படிச்சிட்டு இருந்த காலேஜுக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் லெக்சர் ப்ரோக்ராமுக்காக போயிருப்பாரு.
அப்போ அவரோட திறமையான ஸ்பீச்சை பார்த்து மெய் மறந்த நம்ம ஹீரோயின் வாண்டடா போய் பேசியிருப்பாங்க. ஹீரோக்குமே அவங்களோட ஆட்டிடியூட் பிஹேவியர்லாம் ரொம்ப பிடிச்சு போய் தன்னோட காதலை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஈவன் நம்ம ஹீரோயினுமே ஹீரோவோட காதலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா லவ் பண்ணியிருப்பாங்க. பட் திடீர்னு ஒரு நாள் ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கால் பண்ணி, இந்த மாதிரி நானும் ஹீரோவும் கப்புள்ஸ் ஆகிட்டோம், எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் கசமுசா நடந்துருச்சு, ஸோ எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மேரேஜ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லியிருப்பா. இதை நம்பி நம்ம ஹீரோயினுமே தான் உயிருக்கு உயிரா உண்மையா நேசிச்ச ஹீரோ தன்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்கிற கோபத்தினால தான் தன்னோட அப்பா சொன்ன ஒரே வார்த்தைக்காக இந்த ஃபியான்சேவை மேரேஜ் பண்ணிக்கவுமே ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா, உன்னை அவ பார்க்க விரும்பலையா, உன் கூட பேச விரும்பலையா, முக்கியமா அவ உன்னை பிரேக்கப் பண்ண முடிவு பண்ணிட்டான்னு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா. இதை நம்பி நம்ம ஹீரோவுமே சரி நிஜமாவே ஹீரோயினுக்கு தன்னை பிடிக்கல போல, வெறுத்துட்டா போலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி விரக்தியாகி கொஞ்ச நாளைக்கு ஹீரோயினை பார்க்காம பேசாம இருந்திருப்பாரு. பட் என்ன காரணத்துக்காக ஹீரோயின் தன்னை இவ்வளோ தூரம் வெறுக்கிறா, எதுக்காக பிரேக்கப் பண்ணிட்டு போனாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் பயங்கரமான லாஸ்ல போயிட்டு இருக்க தன்னோட கம்பெனியை காப்பாத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு புதுசா ஒரு ப்ராஜெக்டை யோசிச்சு அதை பத்தி பார்ட்னர் கிட்ட ரொம்ப டீட்டெயிலா தெளிவா எடுத்து சொல்லி புரிய வச்சு டீல் பேசுறதுக்காக போகும்போது அதே ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஹீரோ தான் ஃபியான்சே கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறாங்க. இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்ங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தைரியத்தெல்லாம் வரவழைச்சிக்கிட்டு அந்த பார்ட்னர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன மேட்டர்னா, இப்போ நம்ம ஹீரோயின் டிசைன் பண்ணியிருக்கிறது பார்த்தோம்னா ஒரு VR பேஸ்ட், அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி பேஸ்டு ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி. ஸோ அந்த ஆப்பே நம்ம பாடியை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு சூட் ஆகிற மாதிரி நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் நமக்கு சஜஷன் பண்ணும். ஸோ இது நடைமுறைக்கு வந்தால் கண்டிப்பாக ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு பெரிய புரட்சியே ஏற்படும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. யா கரெக்டு தான், நிஜமாவே நல்லாயிருக்கு. பட் இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால நிறைய செலவாகும். பட் எங்கள் கம்பெனியால் அவ்வளோ காசை ஸ்பான்சர் பண்ண முடியாது, வேணும்னா நான் வேறு ஏதாவது பிராண்டுக்கிட்ட பேசி பார்க்குறேன்னு அந்த பார்ட்னர் ரிப்ளை பண்ணிடுறாங்க. சரி எப்படியும் ஓகே ஆகிரோங்கிற நம்பிக்கையில ஹீரோயின் உட்கார்ந்துருக்கும் போது நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்திரிச்சு வராரு. பார்த்து பயந்துடுறவங்க ஹீரோ கண்ணில் படாத மாதிரி கையை வச்சு மறைச்சிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோவும் பார்த்துடுறாரு, அவரோட ஃபியான்சேவும் ஹீரோயினை நோட் பண்ணிடுறாங்க. தென் அந்த பார்ட்னர் சொன்ன மாதிரி நம்ம ஹீரோயினோட VR ப்ராஜெக்ட் பத்தி வேற ஒரு பெரிய கம்பெனிக்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கவும் நம்ம ஹீரோயினுமே ப்ராஜெக்ட் பத்தி பேசுறதுக்காக போய் பார்த்தா அந்த கம்பெனியோட CEO வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். உன் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்டே வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவமாக கிளம்பவும், நீ ரொம்ப சீன் போடாத, இப்போ உன்னோட கம்பெனி எவ்வளோ கஷ்டமான சிச்சுவேஷனில் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஸோ உனக்கு இதை விட்டால் வேறு சான்ஸே கிடையாது, ஒழுங்காக என் கூட பிஸ்னஸ் கான்ட்ராக்டில் சைன் போடுற வழியை பாருன்னு ஹீரோ மிரட்டுறாரு. நிஜமாவே பாவம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியலை, ஏன்னா ஹீரோ சொன்ன மாதிரி அவங்களுக்கு இதை விட்டால் வேறு சான்ஸே கிடையாது. ஸோ அந்த ப்ராஜெக்டை பற்றி டீட்டெயிலாக எடுத்து சொல்ல ஆரம்பிக்கும் போது எதுவும் தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே எனக்கு இந்த ப்ராஜெக்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நல்லா தெரியும். ஸோ இதை நாம் அப்படியே விட்டுட்டு நம்ம விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். சரி சொல்லு, என்ன காரணத்துக்காக நீ 4 வருஷத்துக்கு முன்னே என் கூட பிரேக்கப் பண்ணிட்டு போனேன்னு ஹீரோ கேட்க, நான் இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்காக இங்கே வரலை, என் ப்ராஜெக்ட்டுக்கான எல்லா டீட்டெயில்ஸையுமே ரொம்ப கிளியராக இந்த ஃபைலில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாக அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. கட் பண்ணால் இங்கே ஒரு முக்கியமான ஃப்ளாஷ்பேக், 4 வருஷத்துக்கு முன்னே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தரை ஒருத்தர் உண்மையாக உயிருக்குயிராக லவ் பண்ணிட்டு இருந்தப்போ திடீர்னு ஹீரோ அப்பாவோட கம்பெனியில் மிகப்பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதை சமாளிக்கிறதுக்காக ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு உடனே ஹீரோ கிளம்பி அமெரிக்காவுக்கு போயிருப்பாரு. ஈவன் ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே ஹீரோ அப்பா கம்பெனி கூட தான் என்னோட அப்பாவுமே பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காரு, ஸோ இப்போ நான் போனால் மட்டும்தான் எங்கள் அப்பா கம்பெனியை காப்பாற்ற முடியும்னு சொல்லி ஹீரோவை மீட் பண்ண கிளம்பி போயிருப்பா. அப்படி இருக்கச்ச என் மொபைலில் சார்ஜ் இல்லை, ஒரு முக்கியமான கால் பேசணும்னு சொல்லி ஹீரோ ஃபோனை வாங்கிட்டு போகிற ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேணுக்குனே தண்ணியில் போட்டு அவர் மொபைலில் இருந்த மெமரிஸ், கான்டாக்ட் டீட்டெயிலு, ஹிஸ்ட்ரின்னு சொல்லி எல்லாத்தையுமே அழிச்சிருப்பா. ஸோ இவளோட சூழ்ச்சமும் தெரியாமல் நம்ம ஹீரோ இவக்கிட்டையே ஹீரோயினுக்கு கால் பண்ணி இன்னும் கொஞ்ச நாளையில் நாவலை மீட் பண்ணுறதுக்காக ஊருக்கு போகிறேங்கிற விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லவும், பல வருஷமா நம்ம ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க இந்த திருட்டு கொட்டு அவரை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற ஆசையில ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இப்ப ரீசெண்டா ஹீரோ கம்பெனி பயங்கரமான லாஸ்ல போயிட்டு இருக்கதுனால அவருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி செமையா குடிச்சிட்டு வந்து ஒரு நாள் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு. நானுமே அவரை தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் என்னால முடியல. இந்த விஷயம் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிய வந்ததும் எங்க ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வைக்கிறதா பேசி முடிவு பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு அழுது கண்ணீர் விட்டுருப்பா. இந்த ஃப்ராடு சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயினுமே ஹீரோவை தப்பாக நினச்சிக்கிட்டு தனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி ரொம்ப வெறுத்திருப்பாங்க. இதை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரெண்டுக்காரி ஹீரோ கிட்ட, ஹீரோயினுக்கு உன்னை பிடிக்கலையா, உன்கிட்ட அவள் பேச விரும்பலை, உன் கூட அவள் பிரேக்கப் பண்ண முடிவு பண்ணிட்டான்லாம் கொளுத்தி போட்டிருப்பா.
பத்தா அதுக்கு மரணப்படுக்கையில இருந்த நம்ம ஹீரோட அப்பா நம்ம கம்பெனிக்காக ஹீரோயின் ஃப்ரெண்டோட அப்பா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சோனி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்ம ரெண்டு கம்பெனிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கோம்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த எல்லா ரீசனுக்காகவும் தான் இத்தனை நாளா நம்ம ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ணாமல் இருந்திருக்காரு. அதே நேரம் ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் ஏதோ ஃப்ராட் வேலை பார்த்து தன்னையும் ஹீரோயினையும் இத்தனை நாளாக பேச விடாம தடுத்துட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிய வந்ததும் அது என்ன காரணத்துக்காகங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஹீரோயினை மீட் பண்ணியிருக்காரு. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அதாவது ஹீரோவோட ஃபியான்சே ஹீரோயினோட ஃபியான்சேவை மீட் பண்ணி இந்த மாதிரியும் வருங்கால பொண்டாட்டி தேவையில்லாம என் லைன்ல குறுக்க வந்துட்டு இருக்கா, சோ ஒழுங்கா அவளை கண்ட்ரோல் பண்ணி வை, இல்ல பெரிய பிரச்சனை ஆகிரும்னு மிரட்ட. இங்க பாரு, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ணல, ஏதோ பிசினஸ் ப்ராஃபிட்டுக்காக தான் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம். சோ அவ எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, நான் அவளை எக்காயணத்தை கொண்டும் எதுக்காகவும் தடுக்க மாட்டேன்னு அந்த ஃபியான்சி ரிப்ளை பண்ணிடுறான். ஆனா என்ன இவன் சரியான மானங்கிட்ட பயலா இருப்பான் போலன்னு சொல்லி செம டென்ஷன்ல இருக்க இவளை நம்ம ஹீரோ மீட் பண்ணி 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஹீரோயினை மீட் பண்ண போற விஷயத்த அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னல, நீ இன்ஃபார்ம் பண்ணியா இல்லையான்னு கேட்க, ஆஹா வசமா மாட்டிக்கிட்டோம் போலன்னு ரொம்ப பயந்து போயிடுற இவ சமாளிக்கிறதுக்காக அதுவா அது வந்து வந்துன்னு சமாளிக்கவும் இங்க பாரு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, உண்மையை சொல்லு, நான் உன்கிட்ட சொல்ல சொன்ன விஷயத்த நீ ஹீரோயின் கிட்ட சொன்னியா இல்லையா, அதுக்கு அவ என்ன ரிப்ளை பண்ணான்னு திருவி திருவி கேட்கவும் ஃப்ரெண்டுமே வேற ஆப்ஷன் இல்லாம உண்மையை ஒத்துக்கிட்டு, ஆமா நான் உன்கிட்ட போய் சொன்ன அதே நேரம் ஹீரோயினையுமே ஏமாத்திட்டேன், பிகாஸ் நான் உன்னை சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிருக்கேன், உனக்காக நிறைய விஷயங்களை பண்ணிருக்கேன், பட் நீ என்ன கண்டுக்காம நடுவுல புதுசா வந்த ஹீரோயினை லவ் பண்ணா எப்படி என்னால அதை ஏத்துக்க முடியும், அதே நேரம் அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு உன் மேல கிரஷ் இருக்குங்கிற விஷயம் அவளுக்குமே தெரியும், அப்படி இருந்துமே எதுக்காக அவ உன்ன லவ் பண்ணா, இப்படி எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்ன கஷ்டப்படுத்தி லவ் பண்ணதை பார்த்து என்னால தாங்கிக்க முடியல, அதனாலதான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன்னு ஃப்ரெண்டுமே நடந்த எல்லா உண்மைகளையும் ஒத்துக்கிறா. காதலுங்கிறது எதையும் எதிர்பார்த்து வரக்கூடாது, இப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா எனக்கு உன் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு அவ்வளவுதான், அதுக்காக நான் இத காதல் நினைச்சுக்கிட்டு உன் கூட க்ளோஸா நெருக்கமா பேசி பழக முடியுமா, சோ கண்டத போட்டு மண்டைய குழப்பிக்காம இதுக்கப்புறமாவது நல்லா தெளிவா யோசிச்சு உருப்பிடுற வழிய பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துடுறாரு. இதனால சமகாண்டாகிடுறவ காதல் தான் கையை விட்டு போயிடுச்சு, சரி கெரியரையாவது காப்பாத்திக்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு VR டிசைன் ரெடி பண்ணாங்கல்ல, அதை இவ கண்டுபிடிச்ச மாதிரி இவளே கஷ்டப்பட்டு உருவாக்குன மாதிரி பில்டப் பண்ணி அவ கம்பெனி சார்பா லான்ச் பண்ணிடுறா. அதுவா பயங்கர வேகமா ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப வரவேற்பு பெறுது. இத டிவி மூலமா பார்த்து ஷாக் ஆகிடுற நம்ம ஹீரோயின் உடனே ஹீரோக்கு கால் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணலான்னு போறச்ச ஹீரோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வரவும் டைரக்டா அவரை மீட் பண்ணி இத பத்தி பேசுறதுக்காக ஹோட்டல் ரூமுக்கு போனா அங்க வரை குளிச்சுட்டு ரொம்ப சிம்பிளா டவல் கட்டிட்டு நிக்கவும் ஹீரோயினுக்கு ரொம்ப கூச்சமாகிடுது. சீக்கிரமா ட்ரெஸ் போடுங்க ட்ரெஸ் போடுங்கன்னு சொல்ல, இப்ப அத சொல்றதுக்காக தான் நீங்க வந்தியான்னு ஹீரோ கேக்க, அதெல்லாம் இல்ல, இந்த மாதிரி உங்க ஃபியான்சே என் ப்ராஜெக்ட திருடி அவ ப்ராஜெக்ட்னு சொல்லி லான்ச் பண்ணிட்டா, இதுக்கு நான் அவ மேல கேஸ் போட போறேன்னு சொல்லவும், இன்னொரு தடவை அவளை என்னோட ஃபியான்சேன்னு சொல்லாத, எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எப்பவோ எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி நானும் அவளும் ஒன்னும் லவ் பண்ணல, நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு அவ என் கூட சேர்றதுக்காக தான் பக்காவா பிளான் பண்ணி நிறைய காரியங்களை பண்ணிருக்கா, சோ ஃபர்ஸ்ட் நீ அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லவும், நம்ம ஹீரோயினுக்குமே ஹீரோ தனக்கு துரோகம் பண்ணல, ஃப்ரெண்டு தான் ஏதேதோ பேசி தான் மண்டைய கழுவிருக்காங்கிற விஷயம் நல்லா புரிய வருது. அதே நேரம் நான் அந்த ப்ராஜெக்டுக்கான ஃபைலை உங்ககிட்ட தான் கொடுத்தேன், சோ உங்ககிட்ட இருந்து தான் அவ ஆட்டையை போட்டு தன்னோட ப்ராஜெக்ட்னு சொல்லி இப்ப லான்ச் பண்ணிருக்கா, ஒருவேளை நான் இப்ப இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணி அவ மேல கேஸ் போட்டா கண்டிப்பா உங்க கம்பெனிக்குமே பெரிய பிரச்சனையாகும், எப்படி இதை நான் சமாளிக்கிறது, எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஐடியா தானே இதோ சொல்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை புடிச்சு பெட்ல தள்ளி அவங்க மேல சாஞ்சு, பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த எல்லா பிரச்சனைக்குமான ஒரே தீர்வு அது மட்டும் தான்னு ஹீரோ சொல்ல, எனக்கு ஆல்ரெடி ஒருத்தர் கூட என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, அடுத்த மாசம் நாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றாங்க. ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் தானே, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல, நீ சும்மா உட்காந்து நான் எப்படி இந்த கல்யாணத்தை தடுத்து ஒன்ன மேரேஜ் பண்ணிக்க போறேங்கிறத மட்டும் வெயிட் பண்ணி பாரு, அதுக்கு நான் சொல்ற விஷயங்களுக்கு நீ என் கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணா மட்டும் போதும்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினை பச்சக்குன்னு கிஸ் பண்ணிடுறாரு. நடத்தினாலே ஃபாரின்க்கு கிளம்பி போய் நம்ம ஹீரோயினோட அந்த VR ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி கூட டை அப் பண்ணி நம்ம ஹீரோ பார்ட்னர்ஷிப் போடுறாரு. இதனால அந்த நாட்டு மக்களுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோயினோட ப்ராஜெக்டை தான் திருடி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கிற விஷயம் தெரிய வந்ததும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே காட்டாம பாரபட்சம் பார்க்காம ஃப்ரெண்டை போட்டு சோசியல் மீடியால கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுடுறாங்க. சோ பயங்கரமா மானக்கேடாகி அவமானப்பட்டாவ ஹீரோயினை பழி வாங்குறங்கிற பேர்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு நாள் கிஸ் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அந்த போட்டோவை சோசியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ணிடுறா, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் தலையில இடி விழுந்த மாதிரி ஆகிடுது. ஏற்கனவே ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் மேன் கூட என்கேஜ்மெண்ட் ஆன நம்ம ஹீரோயின் இப்ப வேற யாரு கூடயோ இல்லீகலான அஃபேர்ல இருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த போட்டோல நம்ம ஹீரோவோட ஃபேஸ மட்டும் பிளர் பண்ணிருப்பாங்க.
ஸோ நம்ம ஹீரோயினை பற்றி இப்படி ஒரு மோசமான நியூஸ் ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகவும் நிறையவே மீடியாக்காரங்க ப்ரெஸ்காரங்கெல்லாம் கால் பண்ணி, மேடம் நாங்கள் உங்களை இன்டர்வியூ எடுக்க வரலாமா, நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா, டேட் கொடுக்க முடியுமான்னு கேட்டு பயங்கரமாக தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பாவ நம்ம ஹீரோயின் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாமல் எல்லா காலையும் கட் பண்ணிட்டு தன்னோட லாயருக்கு கால் பண்ணி இது மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ண ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்கும்போது, மேடம் நீங்கள் இன்னும் நியூஸ் பார்க்கலையா, சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் டிவி ஆன் பண்ணி பார்த்தா ஹீரோயினோட ஃபியான்சே ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்தால அந்த விஷயம் இப்போ பயங்கர வைரலாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இவனோட விஷயங்கள் தெரிய வந்ததும் நம்ம ஹீரோயினை எல்லாருமே மறந்துடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே இந்த விஷயத்தை பார்த்துட்டு கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுறாரு. ஹப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டோம், கெட்டதுலேயுமே ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லி லைட்டாக சந்தோஷப்படுற நம்ம ஹீரோயின் இதுக்காக நன்றி சொல்ல ஹீரோவை மீட் பண்ண போகிறாங்க. நம்ம தலைவரா பயங்கரமான ரொமான்டிக் மூடில் இருப்பார் போல. ஸோ அவங்களை தாறுமாறாக இஷ்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம்னு கொஞ்சிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னே ஹீரோ மேலே இருக்கிற கோபத்தில் ஹீரோயின் ஒரு டைரியை தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த டைரியை குப்பையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும், எனக்காக நீ குப்பையெல்லாம் பொறுக்கினியான்னு கேட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிடுற நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒரு டைமண்ட் ரிங்கை வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்கள, அதுவுமே இருக்குது. ஹீரோயினுக்கு இதை பார்த்ததும் என்ன பேசுறதுனே தெரியலை, ரொம்ப ஸ்டன் ஆகிடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோ பயங்கர ரொமான்டிக்காக அந்த ரிங்கை நம்ம ஹீரோயினுக்கு போட்டுவிட்டு, உனக்காக தான் நான் அந்த ஆக்ஷனில் $10 million கொடுத்து இந்த ரிங்கை வாங்கினேன், இது உனக்காக தான், ப்ளீஸ் வில் யூ மேரி மீன்னு கேட்க. டெஃபினெட்லி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி கண்டிப்பாக உன்னை தவிர வேற யாரையுமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் ஹக் பண்ணி ஹீரோவை கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதானா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க, மூவி முடிஞ்சு போயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நம்ம ஹீரோயின் யார் கூடையோ இல்லீகலான அஃபேரில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் பரவச்சில, அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ ஹீரோயினை ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கு முன்னாலையும் கூட்டிகிட்டு போய், நான் தான் அந்த மர்ம நபர், 4 வருஷத்துக்கு முன்னே நானும் ஹீரோயினும் ஒருத்தர் உண்மையாக உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஏற்பட்ட ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிய வேண்டிய சிச்சுவேஷன் ஆகி போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையுமே நாங்கள் சால்வ் பண்ணி திரும்ப ஒன்றா சேர்ந்துட்டோம், கூடிய சீக்கிரம் நாங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோங்கிற சந்தோஷமான விஷயத்தை எல்லாருக்கு முன்னாலேயுமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த மூவியுமே ரொம்ப ஸ்வீட்டாக முடியுது. இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்து ஒரு சூப்பரான மூவியில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி அண்ட் ஸ்டே டியூன் வித் ஸ்பெக்ட்ரி ஆஃப் ஃபேண்டசி.